Hard to breathe, but that's alright. Hush. ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு மிஸ்டி ஷாப் 10.2 அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை பற்றியே ரிவ்யூ பண்ண போகிறோம். நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருச்சு. நம்ம வந்துட்டு கொலம்பியா சர்வருக்கே போய் பார்த்தாச்சு, ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஓப்பன் ஆகலை, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு லீகர் சைட்லேருந்து கிடச்சிருச்சு, ஓகேவா? ஸோ சூப்பரான ஒரு அப்டேட்டு. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. உங்களுக்கு ஒரே டவுட் இருக்கும், என்ன டவுட் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் எலைட் பாஸ் வருமா வராதா அதை முதல்ல சொல்லு அப்படி சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக அதில் எலைட் பாஸ் இருக்குது. உங்களுக்கு 90% டிஸ்கவுண்ட் விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேறு லெவலு, தகிட தகிட தான் போடுங்க. அப்படியே அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான் அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 40 டைமண்ட் தான் உங்களுக்கு வந்து எலைட் பாஸ், ஓகேவா? 90% டிஸ்கவுண்ட் விழுந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்துட்டு மொத்தமாக அப்படியே ஈஸியாக சுருட்டிட்டு போயிடலாம், வாரி அள்ளிட்டு போயிடலாம். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சிருக்கிறானுங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டி ஷாப் வரும், 24ஆம் தேதி நமக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக வரணும், நம்ம வந்து வேண்டிக்கலாம், ப்ரே பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும். நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் அடிக்கவோ உதைக்கவோ முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சர்வர் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போனவொடனே நமக்கு வந்துட்டு ஸ்பின் கேட்பானுங்க, ட்ரா, ஓகேவா? ஸோ நமக்கு ரெண்டு விதமான ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90% இருக்கிற மாதிரி காட்டுவேன், இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மாதிரி காட்டுவேன், அதில் வந்துட்டு 70% தான் காட்டுவேன், ஓகேவா? நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 90% இருக்கிறதுல அந்த ஃபீமேல் காண்ட மண்டலுக்குள்ளது நமக்கு வந்து கிடைக்கல, ஓகேவா? அதனால் வந்து நான் மேல்குள்ளதையும் ஃபீமேல்குள்ளையும் கலந்து 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 காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓவரால் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன், ஓகேவா? ரெண்டு விதமான ஃபுட்டேஜ் காட்ட போகிறேன். ஸோ குழம்பிடாதீங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணோடனே நமக்கு வந்து 90% டிஸ்கவுண்ட் விழுந்துடும். இன்னொரு ஃபுட்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 70%, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மிஸ்டி ஷாப்பில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து ஓப்பன் ஆகிடும் வீடியோ. ஓப்பன் ஆயிடுச்சா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இமேஜை பாருங்கள். இந்த ஃபஸ்ட் இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூட் பண்டல், மணிகேஸ்டோட சூட், ஓகேவா? ஸோ இந்த சூட் பண்டல் தான் வந்துட்டு வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த பண்டல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பண்டல் வந்துட்டு எவ்வளோ டைமண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 90% டிஸ்கவுண்ட் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு 149 டைமண்டுக்கு இந்த ஒரு பண்டல் வந்து கொடுத்துருவானுங்க. வேறு லெவலில் உண்மையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 149 டைமண்ட்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% வந்து டிஸ்கவுண்ட் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 449 டைமண்டு. ஸோ 70% விழுந்துச்சுன்னா ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமண்ட் வந்து அதிகமாக தான் எடுக்கும். சரி, என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அப்படி தான் விழுந்துருக்குது, ஓகேவா? அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டலுக்கும் அப்படி தான், ஓகேவா? அதே டைமண்ட் தான். ஸோ மாற்றம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு 70% விழுந்துச்சுன்னா 449, இது 90% விழுந்துச்சுன்னா உங்களுக்கு 149, ஓகேவா? அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம்னா என்னென்ன பண்டல்ஸ் இருக்குன்ட்டு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் காஸ்ட்யூமுக்கு நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பண்டல்ஸ்லாம் வந்து இருக்கும், ஓகேவா? அதாவது இந்த உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைனோ பண்டல் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் பண்டல், அந்த இது என்ன பேர் நான் வர மாட்டேன், ஐயோ அந்த லவர் பாய் பண்டல் நினைக்கிறேன், மேபி வந்து தெரியல. அதுக்கடுத்து க்ளூ கேரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்டின் எமோட் இருக்குது. ஸோ ஹார்டின் எமோட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு, அதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த பேஜில் வந்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டீ குடிக்கிற எமோட் இருக்குது. வேறு லெவலுங்க, டீ குடிக்கிற எமோட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்களேன், 149 டைமண்ட் தான். இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு கம்மியான டைமண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்விடா கேரக்டர் கொடுத்துருக்கானுங்க, அது வந்துட்டு 149 டைமண்ட். இவங்களுக்கு வந்து வாழ்றானுங்க எப்படி அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ தான் லக்கி வீலில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 100 டைமண்ட் கிட்ட வந்துட்டு இந்த கேரக்டர் விட்டுருந்தானுங்க. திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து விட்டுருக்கிறானுங்க. ஸோ வேறு லெவலில் வாழ்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூச்சு வேறு வாங்குது. சரி, ஓகே, அந்த லக்கி பண்ணி பண்டல், அந்த பண்டல் வந்து கொடுத்துருக்கானுங்க, அந்த முயல்குட்டி காது அது கொடுத்துருக்கானுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அது என்ன சொல்கிறது, ஐயோ மறந்து போச்சு, அந்த பஸ்ஸில் வச்சே பண்ண மாதிரி ஒரு பண்டல் இருக்கு இல்லையா, அந்த பண்டல். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் வந்து இந்த பண்டலை வாங்கியிருப்பீங்க, அதாவது பண்டல் இல்லை, இந்த ஒரு க்ளூவால் வந்து ஈவெண்ட்டில் வாங்கியிருப்பீங்க. அந்த க்ளூவால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏமாற்றமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு பேக் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டு ஸ்கின், ஓகேவா? இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்கானுங்க. அடுத்த பேஜ் போனோம் அப்படின்னா அதில் எல்லாமே வந்து டைமண்ட் ராயல் வச்சர், வெப்பன் ராயல் வச்சர், இன்குபேட்டர் வச்சர், அப்புறம் மணி ஹேஸ்ட் வச்சர், இது எல்லாமே வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பீங்க, அது என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கமெண்ட்ல நிறைய கமெண்ட் அதுவாக தான் வரும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறேன், அதாவது அலாக் வந்து இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாக் மாதிரியான கேரக்டர் வந்து இல்லவே இல்லை. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதுதான். ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சகிச்சுட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அலாக் இன்னும் வந்து ஓரளவு லெவலான ஒரு கேரக்டராக தான் இருக்குது, ஒரு நல்ல கேரக்டராக இருக்கிறதுனால அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுற மாட்டானுங்க. ஸோ அதனால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மிஸ்டேஜாக கூட வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும். மேபி வந்து
சில சர்வருக்கு வந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு ரெண்டு சர்வர் தான் வந்து விட்டுருக்கிறானுங்க நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஒவ்வொரு சர்வர்லையும் ஒவ்வொரு சர்வருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து விட்டுருக்கிறானுங்க. இங்கே உள்ளது அங்கே இல்லை, அங்கே உள்ளது இங்கே இல்லை. ஸோ இங்கே டி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே ரோஸ் அமௌண்ட் கொடுத்துருக்கானுங்க, அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிருக்கானுங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்குது. ஸோ நம்ம சர்வருக்கும் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இதுதான் வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரோன் அமௌண்ட் அந்த மாதிரி அமௌண்ட் கூட கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ நார்த் அமெரிக்கன் சர்வரில் வர்றதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும். ஸோ நார்த் அமெரிக்கன் சர்வரில் எப்படி விட்டுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலையை தான் விட்டுட்டோம், அதை வந்து பார்த்தலாம். ஸோ இந்த பேக், அதாவது ராஜா பேக், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்தது தான், அதை வந்து விட்டுருக்கிறானுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார் ஸ்கின்னு, ஓகேவா, அதாவது அந்த மஞ்சள் கலர் கார் ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த கார் ஸ்கின் வந்து விட்டுருக்கிறானுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு. ஓகேவா, அந்த கார் ஸ்கின் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெறும் சரியாக எனக்கு தெரியல, மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். அதாவது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 89 டைமண்ட் இருக்கும். ஓகேவா, ஓகேவா, அவ்வளோதான், 89 டைமண்ட் இருக்கும். ஏன்னா 90% டிஸ்கவுண்ட்னா 89 டைமண்ட் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் லூட் பாக்ஸு. அப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து பிடிச்ச அந்த மஞ்சள் கலர் ஷூங்க. ஸோ வேற லெவல், அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையே சூப்பராக தான் இருக்கும். அது ஒரு 50 டைமண்டோ 60 டைமண்டோ வரும், அவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே. ஸோ சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த எலைட் பாஸ் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்காண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கான எலைட் பாஸ் வந்து இருக்குது, 50 டைமண்ட் தான். உங்களுக்கு வந்துட்டு 90% விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 50 டைமண்ட் தான், நீங்கள் ஈஸியாக வந்து வாரி தூக்கிட்டு போயிடலாம். ஸோ ஒரு சில சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 டைமண்ட்டுக்கு விட்டுருக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஒரு சர்வருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்சஸும் கொடுத்துருக்கானுங்க, நீங்கள் வந்து வேணா வந்து வாங்கிக்கலாம். ஸோ பேட்சஸ் லவர்ஸ் யாராக இருக்கீங்களா கீழே வந்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கிறானுங்க, அது என்னமோ கப்பையிலா பாக்ஸ் போட்டுருக்கிறானுங்க. மேபி கப்பையிலாவோ ஏதாவது இருக்குமா, ஏதோ ஒன்று கப்பக்கிழங்கோ ஏதோ ஒன்று, சரி இருக்குமாப்பா. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக், அதாவது கிராஃபிட்டி பேக். ஓகேவா, அதை அந்த இதில் கொண்டு வந்தானுங்களே, இதை ஐயோ ஸ்டெஃபி கேரக்டர் கொண்டு வந்தானுங்க இல்லையா. ஸோ அந்த டாப்அப் பிரிவாடில் இதுவும் வந்து வந்துச்சு. ஸோ அதை வந்து கொடுத்துருக்கிறானுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டர் வவுச்சர் விட்டுட்டோம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 6 டைமண்டு தான் உங்களுக்கு, வெறும் 6 டைமண்டு ஒரு வவுச்சரு. ஸோ வேறு லெவல் ஒருத்து தான் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 டைமண்டுக்கு இதே மாதிரி நான் ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் மிஸ்ட்ரி ஷாப் போடும்போது நான் வந்து நிறைய மிஸ்ட்ரி ஷாப்பில் நிறைய பொருட்கள் வந்து வாங்கினேன். ஸோ என்ன அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்தால் நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா டி அமௌண்ட் இருக்குது, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு 500 டைமண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 500 டைமண்ட் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் 59 டைமண்ட் தான் வரும். ஓகேவா, 59 டைமண்ட் இல்லைனா 59 டைமண்ட் தான் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான டைமண்டு குறைச்சிருவானுங்க. அதுக்கடுத்து க்ளூ வால் இருக்குது, அந்த நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தானுங்க இல்லையா, அதாவது வந்து லைவ் பார்த்து அந்த ரிடீம் கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு க்ளூ வால் தரோம்னு சொன்னானுங்க. அந்த க்ளூ வால் வந்து தந்துருக்கானுங்க, அந்த க்ளூ வால் பேர் தெரிலங்க, அதனால நான் அப்படி சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏகே ஸ்கின்னு, ஓகேவா, அது வந்து இருக்குது. ஸோ இவ்வளோதான் இருக்குது, மொத்தமாக வந்து கலந்தடிச்சு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. ஓகேவா, கொலம்பியா சர்வர், நார்த் அமெரிக்கன் சர்வர், எல்லா சர்வரும் அப்படி கலந்து அப்படியே சேர்த்து ஒரு கலவையாக வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இதில் இருக்கிறது ஏதாவது கண்டிப்பாக நமக்கு வந்து வரும். ஸோ நார்த் அமெரிக்கன் சர்வர் அப்படியே விட்டடிச்சு கொண்டு வந்தாலும் வருவானுங்க. சரி பார்க்கலாம், வந்தப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து அதுவரை வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம சர்வருக்கு இப்போ சொல்லியிருக்க டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா, ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி இன்றைக்கி வந்துருச்சு. பிரேசிலுக்கு வந்து நாளைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேசில் சர்வரோட இதுவும் பார்க்கலாம். ஓகேவா, பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஃபஸ்ட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே போதும் ப்ரோ சொன்னீங்கனாலும் போதும். ஓகேவா, ஸோ பிரேசில் சர்வர் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதையும் வந்து எடுத்து போடலாம். ஓகேவா, ஸோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம வந்து அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான், நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ்க்காக. ஸோ இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கேஸ் வரைக்கும் டாடா பை, பேசி கேஸ், டேக் கேர், பாய்.